நம்ம கடை பேர் வந்து மதுரை ஆச்சி கிச்சன் ரெஸ்டாரண்ட். நம்ம கடையில் ஸ்பெஷல் ஐட்டமே நம்ம வந்து சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, அப்புறம் வந்து நம்ம போட்டி மசாலா, போட்டி ட்ரை, அது ரொம்ப ஸ்பெஷலு. நாட்டுக்கோழி மசாலா வந்து நம்ம கடையில் வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும், மற்ற நாளெலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த முதல்ல புரோட்டா வந்து ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது. வாழையில புரோட்டா இருக்குது, சிக்கன் வாழையில புரோட்டா, மட்டன் வாழையில புரோட்டா இருக்குது. உங்களுக்கு வீச்சு இருக்குது, கொத்து புரோட்டா, சிக்கன் கொத்து, எக் கொத்து, மட்டன் கொத்து. சைனீஸ் ஐட்டம் இருக்குது. சைனீஸ் ஐட்டத்தில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, மட்டன் ஃப்ரைட் ரைஸு, ப்ரான் ஃப்ரைட் ரைஸு, சில்லி சிக்கனு, சிக்கன் 65. கிரில் ஐட்டத்தில் வந்து நம்மகிட்ட வந்து கிரில்லு, பார்பிக்யூ, அல்ஃபாம், இந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. நம்ம லொக்கேஷன் இருக்கிறது வந்து பள்ளிக்கரணை, நாராயணபுரம். ஆப்போசிட் பக்கத்தில் வந்து நம்ம அந்த ஏடிபிக்கு பக்கத்தில் இருக்குது, சாங்கனாடமி ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்லேயே இருக்குது. டைமிங், ரெஸ்டாரண்ட் டைமிங் எப்படி? டைமிங் நம்மளுக்கு வந்து மார்னிங் 12:00 ஆரம்பிக்கும், 4:00 முடிஞ்சிடும், அப்புறம் 6:00. 6:00 நைட்டு 11:45 வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ்லாம் எப்படி வரும்? ப்ரைஸ் ரேட்டு நம்ம இதில் ஸ்டார்டிங்லேருந்து 100 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது, 100 ருபீஸ்லேருந்து 150-200 வரைக்கும் இருக்குது. கிரில்லு, தந்தூரிலாம் பண்ணுறீங்களா? ஆமாம், கிரில்லு, பார்பிக்யூ எல்லாமே இருக்குது. கிரில்லோட ரேட்டு வந்து 380 வரும் ஃபுல்லு. உங்களுக்கு வந்து மொத்தம் பார்பிக்யூ, அல்ஃபாமு எல்லாமே 420 இருக்குது. பரோட்டாவில் என்ன ஸ்பெஷல் போடுறீங்க? பொரிச்ச பரோட்டாலாம் போடுறீங்களா? நம்மளோட ஸ்பெஷல் கொத்தில் வந்து சிக்கன் கொத்து இருக்குது, மட்டன் கொத்து இருக்குது, அப்புறம் வந்து சிக்கன் லாப்பா, எக் லாப்பா, வாழையில பரோட்டா, சிக்கன் வாழையில பரோட்டா, மட்டன் வாழையில பரோட்டா. பிரியாணி வெரைட்டிஸ்? பிரியாணி வெரைட்டிஸில் வந்து நம்மகிட்ட வந்து சீரக சம்பா, பிளைன் பிரியாணி இருக்குது. உங்களுக்கு அதிலே சிக்கனு, மட்டனு, வெரைட்டி எல்லாமே இருக்குது. டைமிங் பிரியாணிக்கு எப்படி? டைமிங் பிரியாணி எப்பயுமே மார்னிங் 12:00 ஈவினிங் உங்களுக்கு 6:30 வரைக்கும் இருக்குது. 6:30 நைட்டு கிடையாதா பிரியாணி? நைட்டு நம்மகிட்ட பிரியாணி கிடையாது. பரோட்டா ஐட்டம், சைனீஸ் ஐட்டம், பரோட்டா வந்து ஈவினிங் டைம் மட்டும்தான். என்னென்ன கிரேவி வந்து நம்மகிட்ட வந்து ஸ்பெஷல் கிரேவி ஒன்று இருக்குது, அது ஸ்பெஷல். இங்கே வர்ற எல்லா கஸ்டமரும் ஸ்பெஷல் கிரேவி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்களாம் ஒரு டீம், எங்களுக்கு ட்ரீட்டு மற்றபடி இந்த டோர்னமெண்ட்ஸ் எது கண்டக்ட் பண்ணாலுமே ஈவினிங் சாப்பிட வர ஒரே ஹோட்டல் மதுரை ஆச்சு. இதை ஆச்சுனே சொல்ல மாட்டேன், மதுரை அப்போதான் தான் சொல்லுவேன் நான் இங்கே. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாமே இருந்து வரதெல்லாம் சவுத்தில் இருந்தால் வரோம் ஃபுல்லாமே. இங்கே பரமக்குடி, நான் மதுரை பக்கத்தில் ஆவியூர், அவனோட ஊரே மதுரை தான், சாரு தென்காசி. ஸோ எல்லாருமே வர்றது இங்கே தான். எங்களுக்கு இங்கே ஃபேமஸ் ஒன்றுனா, நல்லா பிடிச்சது ஒன்றுனா பரோட்டா தான். அங்கே பன் பரோட்டா சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இங்கே பொரிச்ச பரோட்டா தான். பொரிச்ச பரோட்டாக்காக தான் வர்றது, வெயிட் பண்ணினாலும் சாப்பிட்டு போகிறது. அதை கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு கிரேவி தான். இது ஒரு டவராக இருந்தாலுமே காலி பண்ணிடுவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நாங்கள் சாப்பிட்டதே சுத்தமாக ஒரு 4000 ரூபாய்க்கு உள்ளே வந்துடுவோம். பட் இங்கே இருக்க டேஸ்ட் வந்து புகாரி போனாலும் கிடைக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும்.